அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த கதையை நாம் படிக்கின்ற பொழுது உண்மையிலே நம்மளால் படித்த கதை வந்து கன்னியாவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. புயரசை எப்படி ஒரு போயிருந்த போது நானும் மேத்தம் அப்படின்னு போயிருந்தோம். போன போது அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த பழைய வீடு இந்த இங்கே தொண்டமாலை வந்து பழைய வீடு பின்னால் போய் பார்த்துட்டு அவர் சொன்னார், இதில் உள்ள புக்களை எடுத்து போங்க அப்படின்றார். அங்கே நானும் மேமும் என்னோட சார் மூலியாக போனோம். அங்கே எடுத்து அந்த புத்தகத்தோட எண்ணிக்கை வந்து 153 புத்தகங்கள் கொடுத்துட்டு இதை நான் படிச்சிட்டேன், ஊடகத்தில் கூட கொடுக்காதீங்க, யார்கிட்ட யார்கிட்ட கொடுத்து நீ படிக்கிறவங்க படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த புத்தகங்கள் தான் 153 புத்தகங்கள் வாங்கிட்டோம். அதில் கிடைச்ச ஒரு புத்தகம் தான் இந்த குணத்தில் கிங்கன்றாவோட கன்னியாவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஒரு புத்தகத்தில் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த ஓரத்தில் பண்ணால் ஒரு ரெட்ல கலர்ல அடிச்சிருப்பார், சைட்ல பூச்சி அந்த நாவல் படித்ததும் ஒரே அதாவது 2 மணி நேரத்தில் படிச்சு முடிச்சாங்க நாவல். அதுக்குரிய அது என்ன சொல்றதுன்னு தெரியல, அது எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு அது கவர்ச்சிருக்காது. அந்த நாவல் வந்து நிச்சயமா கவர்ச்சி ஓபனிங்ல சொன்ன வந்தவன உடச்சிட்டு போற மாதிரி எடுத்து போயிடுறேன். அது மொழிபெயர்ப்பு ஒவ்வொரு எழுத்தாளர்கள் வெவ்வேறு மொழிகளை பயன்படுத்தும் போது அதில் வந்து அவர் எப்படி அதை கையாளுறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் இவருடைய அடுத்த நாவலையும் படிச்சிடணும் சொல்லக்கூடிய ஆசை ஏற்படுத்து நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவலை எடுத்து படித்தேன். அதை படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்க, அந்த நாவல் ஒரு முறை படிச்சேன், திருப்பி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மலையாளத்தை இந்த நாவல் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு கேட்கறது ரொம்ப ஆசை. அப்ப நான் என்ன பண்ணுனாக்க 51 அதிகாரங்கள் இருக்கு, 51 அதிகாரங்களையும் 51 என்ன கேட்க முடியல, ஒரு 25 அதிகாரங்களை கேட்டேன் அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு சொல்லி. அந்த ஆடியோவும் இருக்கு, ஒரு ஒவ்வொரு ஆடியோவும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் 10 நிமிடங்கள் 9 நிமிடங்கள் அப்படி போட்டிருக்காங்க. அப்ப நான் கேட்டு பார்த்தேன், கேட்டு அதை கேட்க கேட்க நேரடியாக கையில் வச்சுக்கிட்டேன், எப்படி அவங்க எழுதியிருக்காரு இது எப்படி கன்சல் பண்ணியிருக்காங்க பார்த்தபோது கொஞ்சம் யூசுப் வந்து ரொம்ப அற்புதமாக மொழிபெயர்த்திருக்காரு. அந்த மொழிபெயர்ப்பு வந்து இந்த நிலத்தை வந்து மட்டப்படுத்துவாங்க, மட்டப்படுத்தும் போது சில இடங்கள் வேளா சில இடங்கள் பலமாக இருக்கும், அதை மட்டும் மட்டும் பண்ண இருக்கும். அந்த மாதிரி மலையாளத்தையும் தமிழையும் அவ்வளோ அழகாக கையாண்டிருக்காரு, ரொம்ப 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 அழகாக கையாண்டிருக்காரு. அதனால் படிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. எல்லாத்தையும் மீறி அவர் வந்து அவர்கிட்ட மாணவராக படித்த போது இலக்கியத்தில் எப்படியாவது இலக்கியவாதியாக ஆகும் ரொம்ப ஆசை படிக்கக்கூடிய காலங்களே. அப்போ எம் கோவிந்தன் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு எழுத்தாளர் ஆகணும் இலக்கியவாதி ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது எம் கோவிந்தன் சொல்கிறாரு, இலக்கியவாதி ஆகணும்னாக்கா உனக்கு மலையாளத்துடைய எழுத்துக்கள் தெரிஞ்சால் போதும், நீ அது எம்ஏலாம் படிச்சதா மலையாள எம்ஏ படிச்சதா ஆக வேண்டிய தேவை கிடையாது, எழுத்துக்கள் தெரிஞ்சால் போதும், நீ கண்டிப்பாக என்னவாகணும்னாக்க ஒரு மருத்துவர் ஆகிடு அதுதான் நல்லது. மருத்துவராக என்னாகனாக்க ஒருத்தருடைய உடல் உள்ளத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியும், உடலையும் உள்ளத்தையும் கண்டுபிடிச்ச ஒருத்தனால தான் எழுத்தாளராக முடியும், அது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால நீ தயவு செய்து எம்ஏ மலையாளம் படிக்காத நீ எப்படியாவது டாக்டர் படின்னு சொல்றேன். அவரு உடனே அலிகர் யூனிவர்சிட்டிக்கு போறாரு, அலிகர் இஸ்லாமிய முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே போய் அவர் டாக்டர் படிக்கிறார். டாக்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் சிறுகதை எழுதி மலையாள மனோரமா அந்த பதிப்புக்கு அவர் அனுப்புறாரு. அனுப்பும்போது அந்த கதை வரல, இந்த கதை அதுக்கு வரல. இவர் ஒரு நாள் தேடி தேடி பார்க்குறாரு, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அப்பா அவருடைய பொருள் வந்து எப்படி இருக்காரு, 90 வயசு தாண்டு நேற்று அவர் விழா வச்சாங்க 90 வயசு அவருக்கு, அந்த கதை அவர்கிட்ட போகுது. அப்போ எப்படி நேராக போய் பார்க்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு கதை எழுதி அனுப்புனேன் ஆனால் அந்த கதை வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அந்த அவருக்கு முன்னால் முக்கிய உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு முன்னால அம்பாரமா பூஞ்சிருந்தது கதைகள், ஒரு கிளி ஜோசிய பார்க்கக்கூடிய ஒரு கிளியானது எப்படி கரெக்டா ஒரு சீட்டை மட்டும் எடுக்கணும், கரெக்டா என் கதையை மட்டும் எடுத்தாரு, எடுத்து படித்தாரு, நீதான் அப்துல்லாவா அப்படின்னு கேட்டாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் 3வது வாரத்துல
என்னுடைய கதை வந்து வெளிவந்துருச்சு, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். அதே குடத்தில் குஞ்சு அப்துல்லாவ வைக்கம் போன விஷயம் என்ன சொல்றாருன்னா, அவர் குஞ்சு அப்துல்லா கிடையாது, குஞ்சுன்னா வளர்க்குற சின்ன வெள்ள குஞ்சு அப்துல்லா இல்ல, வலி அப்துல்லா வலி அப்துல்லா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மூணு எழுத்தாளர்கள், அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாளத்தினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர், அவரை வந்து ரொம்ப புகழ்றாரு. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப புகழ்ந்து அவர் தான் மிகச்சிறந்த எழுத்தாளர் சொல்றாரு, அவரே இவர புகழ்ந்திருக்காரு. இப்படி எல்லாரையும் எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் குளத்தில் கொஞ்சம் அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர். இவர் வந்து மலையாளத்தில் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுடைய அந்த பண்பாட்டு பின்புலத்திலிருந்து எழுதுனவங்க அப்படின்னு பார்க்கும்போது பஷீருக்கு மிக முக்கியமான இடம் இருக்கு. அதை தாண்டி நிறைய பேர் எழுதுறாங்க. அதுல இவருடைய தனித்துவம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இஸ்லாமிய சமூகத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிக்கலான விஷயம் என்னன்னாக்க, அதுல வந்து முற்போக்கான கருத்துக்கள் பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது முற்போக்கான கருத்துக்கள் சொன்னாலே அந்த சமூகத்தை வந்து புறக்கணிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி வர அதுல வந்து முற்போக்கான கருத்துக்கள் மட்டுமே சொல்லி அல்லது படைப்புல கொண்டு வந்து அதுல மிகப்பெரிய வெற்றியை பெற்றவரா யார் நம்ம சொல்ல முடியுமாக்க, குணத்தில் குஞ்சத்துலவே சொல்ல முடியும். குடும்ப வாழ்க்கையில மனைவியோட வாழ்ந்தாரு, அதுக்கப்புறம் சில முரண்பாடுகளை கொடுத்து மனைவி பிரிஞ்சு அவர் தனியா இருக்காரு. தனியா இருந்த பிறகு தனியா இருக்கார், தனியா கோழிக்கோட்டுல அழகா உரிய ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும் போது அவர் கூட மாணவர்கள் அல்லது இலக்கிய ஆர்வலர்கள் தங்கியிருக்காங்க. அந்த இலக்கிய ஆர்வலர்களுக்கும் அவங்க மத்தவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு முரண்பாடுல ஒரு இரவு நேரத்துல அவங்க ஒருத்தங்க யார் இவங்களை அந்த கூடத்தவங்களை யாரும் தாக்க வராங்க. தாக்க வரும்போது தவறுதலாம் இவரை தாக்கிடுறாங்க, ரொம்ப மிக கடுமையான தாக்குதல் உள்ளாகிறாரு. குறிப்பா பெஞ்சில் எல்லாம் பிரிச்சிடறாங்க. கடைசி ஒரு 4-5 ஆண்டுகள் வந்து ரொம்ப மிக அதாவது அந்த அடிபட்ட பிறகு அவருக்கு வந்து அடிபட்ட பிறகு உடலும் உள்ளமும் அவருக்கு வந்து விளையாட அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போயிடறாங்க. அவர் சொந்த வீட்டுக்கே கூட்டு போயிடறாங்க, அவங்க பசங்க கூட்டு போயிடறாங்க. கூட்டிட்டு போன பிறகு என்ன பிரச்சனையாங்க, அவர் தனிமையா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தனிமையில் தான் வாழ்க்கை முழுக்க தனிமையா இருக்காரு. அந்த 4-5 ஆண்டுகளும் தனிமையா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க. இறந்த போது கடைசியாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, என்னை நான் இறந்த பிறகு கண்டிப்பா என்னை வந்து எரிச்சிருங்க, புதைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சமூகம் சொல்றாரு, அந்த மதம் அந்த சமூகம் என்ன சொல்றாக்க, இல்ல நாங்க புதைச்சதான் ஆகும், நான் எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை புதைச்சாங்க. ஸோ இது வந்து அவருடைய பின்னணியான வாழ்க்கை இருக்கு. அதாவது இஸ்லாமிய சமூகம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள், பெரும்பாலான கட்டுப்பாடுகள் எதையும் அவர் வந்து ஏத்துக்காம அதை மீறியதை வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையை இருந்திருக்கு. அது படைப்புலையும் விஷயங்கள் வெளிப்படுத்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் வெளிப்படுத்த நிறைய பேட்டிகள் இருக்கு, அவருடைய நிறைய பேட்டிகள் இருக்கு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதர் தான் இருக்கு. எல்லா பார்க்குற பெண்கள் எல்லாத்தையும் காதலிக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு. நீங்க பெண்ணா இருந்தா யாரை காதலிக்கீங்க அப்படின்னு கேட்டபோது இப்ப சொன்ன பதில் வந்து கடைசியமா கமலஹாசன் தான் காதலிக்கிறேன் சொல்லுங்க. அவர் சொன்ன ஒரு பேட்டிங்க நிறைய பேட்டியா வச்சுருக்காரு. அந்த பேட்டிக்கு கூட இருக்கு அவ்வளவு ரொம்ப அதாவது எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் பெரியவருக்கு வேறுபாடு இல்லாம அதுல வந்து ரொம்ப நேர்மையா இருந்த ஒரு மனிதனா இருக்குது. அதனால இந்த நாவலெல்லாம் நம்ம படிக்கும் போது அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது ரொம்ப வெளிப்படையா தெரியவர். இந்த நாவல் வந்து 35 வயதுல வெளியிருக்காரு. அவருடைய ஒட்டுமொத்த நாவல்களையும் மூணு தமிழ்ல வந்திருக்கு. பெருசா நம்ம தமிழ்ல வரல. புண்ணை இது கன்னியாகுமரி வந்திருக்கு, அதுக்கப்புறம் மீசான் கட்டில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு மகர் என்னும் பெருவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நாவல் தமிழ்ல வந்திருக்கு. சிறுகதைகள் ஒன்றுன்னு வந்திருக்கலாம், அவ்வளவுதான் வந்திருக்கு. வந்திருக்கக்கூடிய நாவல்களையும் அவர் எழுதியிருக்கக்கூடிய நாவல்களையும் மிக மிக முக்கியமான ஒரு நாவலா மீசான் கட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவலை சொல்றாங்க. இந்த மீசான் கட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் மலையாளத்துலுடைய பேர் வந்து ஸ்மாரக சிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இருக்கு. இந்த ஸ்மாரக சிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இறந்து போன பிறகு இந்த சமாதி மேல நினைவு கல்லா வச்சிருப்பாங்க, நினைவு கல்லா வைப்பாங்கள, தோற்றம் மலைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த கல்லுக்கு தான் ஸ்மாரக சிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது மீசான் கற்கள் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இந்த நாவல் மீசான் கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாவலை எடுத்து பாத்தீங்கன்னாக்க, இந்த நாவல் வாசிக்க 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 நமக்கு நிறைய விஷயங்கள் கேள்வியா நமக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்கு. எப்படி வந்து குற்றமும் தண்டனையும் சொல்லக்கூடிய அந்த நாவல் ஒரு மனிதனுடைய நல்ல பக்கத்தையும் மோசமான பக்கத்தையும் ரெண்டையும் கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி ஒரு கேள்விக்கு உட்படுத்ததோ அதே தன்மை தான் இந்த நாவலே. இந்த நாவல் வந்து மலபார் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மலபார் பகுதி, அதுல வந்து ஒரு பள்ளி பெரிய மிகப்பெரிய பள்ளிவாசல், ரெண்டு ஏக்கர் பரப்பரோட மிக பழமையான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கபர்ஸ்தான் சொல்லக்கூடிய அடக்கம் செய்யக்கூடிய இடம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரவாடு
அரக்கல் தரவாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தரவாடு. அந்த தரவாடுல இருக்கக்கூடிய பூக்கோய தங்கல், பூக்கோய தங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவருடைய அதிகாரம் இது எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடிய ஒரு தலை தான் இந்த மீசான் தக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலம். இந்த பூக்கோய தங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய பின்னணி நீங்க பாத்தீங்கன்னாக்க, அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய வணிகராக இருக்காரு, சிங்கப்பூர்ல இருந்திருக்காரு, மிகப்பெரிய வணிகராக இருக்காரு. அங்கிருந்து அவர் என்ன பண்றாக்க, போகும் இங்க வணிகம் செஞ்சதெல்லாம் போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு மலைபார்த்து வர்றாங்க. வந்து அந்த ஒட்டுமொத்த சொத்து வணிகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் பயனும் கிடைக்குது. அவர் மிகப்பெரிய மிகப்பெரிய வணிகராக இருக்காரு. இந்த பூப்பாய தங்கல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வணிகராக இருக்காரு. ரெண்டு அவருடைய ரெண்டு தன்மைகளும் இருக்கு, அதாவது அவருடைய நல்ல விஷயங்களும் இருக்கு, அவருடைய மோசமான விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த இந்த நம்ம எப்படி அதை பார்க்கணும் தான் முக்கியமா இருக்கு. ஆனா இந்த மீசான் கற்கள் இந்த தலைக்கு வச்சிருக்கிறதுனால இந்த நாவலுடைய தொடக்கம் நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒருத்தர் இறந்து போறாரு, ஒருத்தர் வந்து அவருடைய பேர் வந்து பாலப்புரம் மம்மது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இறந்துறாரு. இந்த செய்தி வந்து வருது, இந்த ஒரு இறந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய வருது ஏறமுள்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இந்த ஏறமுள்ளார் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி வாசல வாங்குவோம் வாங்கு வாங்கு கொடுப்பாங்களே, அவரை முக்கரின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த வாங்கு கொடுக்கக்கூடிய ஒருத்தர். இந்த வாங்கு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து இந்த செய்தி வருது, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய செய்தி வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாருனாக்க, இந்த அங்க வாங்குறாங்க, அவருக்கு வந்து செய்தி வருது. ஏன்னா அவர் தான் அந்த இறந்து போன பாடி வந்து எல்லாம் போய் பண்ணணும், அடக்கெல்லாம் போய் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் வந்து இங்கே பார்க்கணும். இவர் போறாரு, அந்த இறங்குல வந்து அங்கே போறாரு. போகும்போது அவரை வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த பாலபுரம் ஆஜி வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, அவருடைய வாய் வந்து திறந்து, வாய் வந்து அப்படியே திறந்துருக்கு. இவர் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறது வாய் வந்து மூட முடியல. இந்த குறியீடை வந்து குறியீடா சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதனுடைய பேராசை, அவனுக்கு வந்து ஆசை அடங்காம இறந்துட்டான். ஆசை அடங்காம இருந்தா வாய் வந்து திறந்திருக்கும். அவன் என்னதான் பண்ணாலும் வாய் வந்து கட்டி கட்ட முடியாது, அது கட்டி அதை வந்து அடைக்க முடியாது. இது வந்து குறியீடா சொல்லி ஒரு பேராசை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவு இல்லாம இருந்தா, இந்த நிறைவு இல்லாம இருக்கக்கூடிய விஷயம் வந்து அவனை எப்படி பாதிக்கும்ன்றது ஒருத்தருக்காரு. அது இதுதான் குறியீடா வச்சுக்கிட்டு அந்த கதையை அடுத்த அடுத்த லெவலில் கொண்டு போறாங்க. இந்த பூப்பயர் தங்களினுடைய அப்பாவினுடைய சமாதி, அந்த சமாதியில ஒரு பெண் வந்து கிடக்கா, ஒரு பெண் வந்து கிடக்கும். அந்த ஒரு பெண் வந்து கிடக்கா, அந்த செய்தி வந்து எல்லாத்துக்கும் வருது, எல்லாருக்கும் செய்தி வருது. அதுக்கப்புறம் எல்லாரும் யார் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி போனா, ஒரு பொண்ணு வந்து அங்க கிடக்கும், ரொம்ப மயக்கங்களில அங்க கிடக்கா. அதுக்கப்புறம் இந்த செய்தி வந்து இவருக்கு வருது, இவருக்கு பூப்பயர் தங்கள் வருது. இவர் போய் பாக்குறாரு, போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறது. இவருக்கு வீட்டுக்கு கூட்டு வர்றாரு, ரொம்ப அதிகாரம் மிக்கவர். ஒரு வீட்டுல வேலை செய்யறதுக்கு 20 பேர் இருக்காங்க, வீட்டுக்கு வேலைக்காரங்க மட்டும் 20 பேர் இருக்காங்க. இவ்வளவு பெரிய இவரை கேள்விக்கெல்லாம் யாரு கேள்வியெல்லாம் மாத்தி எதிர்கேள்வியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து விசாரிக்கிறார், யார் நீ அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அவர் சொல்றான், நான் என்னுடைய பேர் வந்து நீலி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவருக்கு தெரியுது அந்த பொண்ணு வந்து கர்ப்பமா இருக்குன்னு தெரியுது. ஆனா கர்ப்பமா இருக்கிறதுனால காரணம் யார் அப்படின்றது கடைசி வர தெரியாது. இந்த குரூப் வந்து வச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆத்மாபீன்னு சொல்லக்கூடிய அவளும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கர்ப்பமா இருக்கும். ரெண்டு, இந்த நீலின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணும், அவ அடைக்காம வந்த அந்த பெண்ணும், இந்த தன்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய இந்த பெண்ணும் ஒரே சமயத்துல வந்து ரெண்டு பேரும் ஒரே டைம் இருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்றாரு, இப்ப ரெண்டு பேரையும் பார்க்கணும், இவர் எப்படி வேறுபாடு இல்லாமல் நடந்துக்கிறாரு. இந்த ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்கிட்டையும் எப்படி அன்பா நடந்துக்கிறாரு, எவ்வளவு அக்கறையா நடந்துக்கிறாரு அப்படின்றத பல நிலைகள்ல இருக்கு. இவருடைய மனைவியான மனைவி வந்து இந்த பிரெக்னண்டா கர்ப்பமா இருந்த அந்த நேரத்துல தெரியாம பப்பாளி பழம் சாப்பிடுவாங்க, அதனால கருக்கிறது. இப்போ இந்த இப்போ வந்து அதனாலதான் 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் கர்ப்பமாகறாங்க. அது 15 ஆண்டுகள் இடைவில் இருந்தா காரணமா இருக்கு. இப்போ திரும்ப திரும்ப அந்த ஏறமுகளை கூப்பிட்டு சொல்றாரு, நீ வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அந்த பொண்ணு வந்து எக்காரத்தை கொண்டு பப்பாளி பழத்துக்கு சாப்பிடக்கூடாது, நீ போய் சொல்லு, போய் சொல்லு சொல்லு சொல்ற. அவ்வளவு அக்கறையா அவர் கவனிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறக்க போகுது, தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்க போகுது. இப்போ வந்து அவ உடம்ப வழியினால துடிக்கிறான், டக்குனு டாக்டர் போகுது. டாக்டர் வந்து ரொம்ப முக்கியமான குழந்தைகள் சொல்லக்கூடிய பாலக்காட்டுக்கு போகக்கூடிய ஒரு அழகான மருத்துவம், ஒரு அழகான பெண் மருத்துவம். அவங்க வந்து போய் இது வந்து பிரெக்னன்ட் பாக்குறாங்க. ஆனா அங்க ஒரு நம்பிக்கை, இதுல நிறைய கதைகள் இருக்கு, காட்டுப்புற கதைகள் இருக்கு. நெய்யப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நெய்யப்ப குழந்தை பிறக்கிற டைம்ல வந்து நெய்யப்ப சொல்றாங்க. இப்ப நெய்யப்ப சொல்லும் போது அந்த குடும்பத்துல உள்ள ரொம்ப பெரிய மூத்த பெண் வந்து பாப்பான், அவங்க அந்த நெய்யப்ப சொல்லுவாங்க இல்லையா. அதை பார்க்கும் போது
அந்த ஃபர்ஸ்ட் நெய்யப்ப என்ன வடிவத்தில் வருதோ அதை வச்சு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மூத்த பெண் சொல்றா பொம்பளை குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டாக்டர் வர்றாங்க, வந்து டாக்டர் வந்து பாக்குறாங்க. டாக்டர் வந்து பார்த்தா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்தா பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்தாலும் இவருடைய அந்த புக்கோயை தங்களுக்கு மனசுல முழுக்க என்ன இருக்குனாக்க, அந்த டாக்டர் தான் ஆசையா இருக்கும். டாக்டர் தான் அவளை தனியார் மாதிரி மாடி கூட்டி போயிடாரு. மாடி கூட்டி போயிட்டு அவரு அவருக்கு அந்த நோக்கம் மனநிலை அப்படிதான் இருக்கு. அந்த பெண் வந்து அவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை அவளை அடைய அடைச்சிட்டதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வரா. வரும்போது அந்த பெண் நீலி வந்து இப்ப பெண்கள் பழி பழியால துடிக்கிறது, பழியால துடிச்சு குழந்தையும் பிறந்தது. அந்த பொக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பொண், அந்த பொண்ணு வந்து சொல்ற தங்கள்கிட்ட, அவ வந்து நீலி வந்து பழியால துடிச்சுக்கிட்டு இருக்கா, குழந்தை பிறந்துச்சு, ஆனா ரத்த போக்கு அதிகமா என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்றேன். இப்போ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவரு நம்ம தங்கன்னு சொல்றாரு, டாக்டர் கொடுத்து டாக்டர் நீங்க போய் அவளையும் பாத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அவரையும் போய் பாருங்க. அவங்க ஓடி போனா ரத்தம் வந்து ரத்தப்பெருக்கு அதிகமா இருக்கு. அப்ப கேக்குறாங்க, எப்படி இவர் டாக்டர் இல்லையா, குழந்தை டாக்டர் தானே, எப்படி கிணறில எப்படிதான் நீ குழந்தை போறது குழந்தை பேரை நீ பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றான், எப்படி நீ வந்து இந்த தொப்புள் முடி அறுத்து அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றான், நான் கத்திலே அறுத்து அப்படின்னு சொல்றான். எந்த கத்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, விலகிற இது பில்ல இருக்கிற கத்தி நான் பயன்படுத்தல, பயன்படுத்தின மீன் பெற்ற கத்தியை தான் பயன்படுத்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவன் போய் டாக்டர் போய் பார்த்தா, பார்த்த பிறகு அவருக்கு வந்து ரத்த போக அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் இறந்தார் அந்த நீலி வந்து இறந்துடுறா. இறந்த பிறகு ஃபஸ்ட்டு இறப்பு, இரண்டாவது இறப்பு. இப்போ இறந்த பிறகு என்னாக்க, அந்த குழந்தை வந்து பிறந்துச்சு, குழந்தை உயிரோடு இருக்கு. அந்த குழந்தை தான் அந்த குழந்தைங்க வந்து பேர் வைக்கிறாங்க, குஞ்சாடி பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைய கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க யாருங்க, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க யாரும் கிடையாது. இப்போ நேராக தன்னுடைய மனைவியை கொண்டு வர, மனைவிக்கிட்ட கொண்டு வரா சொல்லும் போது, அவ மனைவி தன்னுடைய குழந்தைங்க கிடக்கா, இந்த அந்த குழந்தை சின்ன குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய அனாதையா இருக்கக்கூடிய இந்த குழந்தைய கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு தங்கள் சொல்றாரு, இவனுடைய மனைவியை பார்த்து இவளுக்கு நீ பால் கொடுக்க, அவர் சொல்ற நான் என் பிள்ளைக்கே பால் கொடுக்க அப்படின்னா நீ இவனுக்கு முதல்ல கூட பிடிச்சு. அதுக்கப்புறம் பால் கொடுத்தாரு, பால் கொடுத்தாரா, பால் கொடுத்து பால் கொடுத்து அவங்க வளர்க்குறது. இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. தன்னுடைய மகனையும் ஆனா அவருக்கு வெறுப்பு இருக்கு, இந்த வெறுப்பு மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு போய் அறம் அறம்னு சொல்லுவாங்க, முறை தவறி பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறம்ன்ற சொல்லாத பயன்படுத்துவாங்க, முறை தவறி பிறந்தவன் நம்ம எதுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இருக்க வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்கு, எப்ப தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த இடைவெளியில அந்த வீட்டுல தலைமை சமையல்காரியா இருக்கக்கூடிய பாத்துமா, இந்த இவருக்கு வந்து ஒரு தங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் என்ன பழக்கம்னாக்க, தினம் காலையில் எந்திரிச்ச பிறகு ஒரு மிகப்பெரிய குதிரை வச்சிருக்காரு. அந்த குதிரையில அப்படியே ஒரு வளம் வருவார், அவருடைய சொந்த தோட்டம் எல்லா தரப்பையும் ஒரு வளம் வருவாரு. வளம் வரும்போது அவருக்கு விருப்பமான வீட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய அவர் சேர்ந்திருப்பார். இந்த இந்த பழக்கம் அவர் இருந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர், அப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒருத்தர், தன்னுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்ணும் அந்த குதிரைக்காரனும் சேர்ந்திருக்கிறத அவர் பார்த்துறாரு. பார்த்துட்டு அவர் சொல்றாரு, விபச்சாரம் எனக்கு பிடிக்காது, எனக்கு விபச்சாரம் பிடிக்காது, அதனால நீங்க ரெண்டும் கல்யாணம் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அதாவது ரெண்டு மனநிலை இருக்கு. இந்த பக்கம் மனநிலை நல்ல மிகச்சிறந்த மிக உயர்ந்த பண்போட எல்லா நிலைகளும் இருக்கு. ஆனா இந்த பக்கம் தனிப்பட்ட மனநிலை நீங்க பார்க்கும்போது அந்த ஒரு ஆராதிக்கம் சொல்லக்கூடிய அந்த நிலவுடைய சமூகத்துல என்னென்ன தன்மைகள் இருக்கோ இது ரெண்டுமே அது அது இருக்கு. அது அது இந்த பக்கம் இருக்கு, அது இருக்கு. இந்த அப்படியே இருக்கும்போது என்னாச்சுனாக்கா, இவர் வந்து மிக அந்த குழந்தை ரெண்டு பேரும் பசங்க ரெண்டு பையன் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்றாங்க. ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இவர் இவருக்கு கட்டி கொடுத்த ஸ்கூல் தானே, யாரும் கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. அப்படியே அவங்க போகும்போது அவர் வந்து சொல்றாரு, இந்த பசங்களுக்கு வந்து அங்கே வந்து அரபியும் மதரசாவில் இருக்கக்கூடிய அரபி அரபியும் கட்டி கற்றுக் கொடுக்குறாங்க, இங்கிலீஷும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க பசங்களுக்கு, அந்த முற்போக்கு தன்மையை விட்டு இருக்கு, இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க பசங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் யார் சேர்க்கறது அப்படிங்கும்போது அந்த பையனையா பிள்ளையா அப்படின்னு சொல்லும்போது பையன் தான் முதல்ல சேர்க்கணும். அந்த பையன் அவங்க பையன் இல்லை, கணவன் சொல்றாரு பையன் தான் முதல்ல சேர்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஆம்பளை தான் முதல்ல படிக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு அவரை இருபடி சேர்த்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை சேர்க்கிறது. இந்த பசங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக வளர்றாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து வளர்றாங்க. ஆனால் அவருடைய அதிகாரமும் நிலைநிறுத்தப்படுது, அவருடைய அதிகாரங்கள் நிலைநிறுத்தப்படுது, எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி முன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு சிக்கல் என்ன, திரும்ப திரும்ப ஒரு கேள்வி என்ன வருதுனாக்க, இந்த பையன் யாரு 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 யாருன்னு சொல்லக்கூடிய கேள்வி எல்லாரும் மனதிலையும் திரும்ப திரும்ப வருது. அந்த சந்தேகத்தோடையே பார்க்குறாங்க. அவனுக்கும் அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. தங்களுப்பா அப்படின்னு அவன் கூப்பிடுறான் அவரை, தங்களை வந்து அப்பா தங்களுப்பா அப்பாண்ட கூப்பிடுறான். ஆனால் அவனுக்குள்ள மனசுல வந்து எல்லாரும் என்னை நல்லா கவனிச்சுட்டு அங்க இருந்தாலும் எனக்கு அந்த அந்த எண்ணம் வந்து அவன் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் இருந்தாலும் வேற வேற ஆர்த்தம் சொல்லி இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அந்த பொண்ணும் பெரிய பொண்ணு ஆகுது, இவனும் கொஞ்சம் பெரிய பையன் ஆகுறா. ஆன பிறகு என்ன ஆகுதுனாக்க, ஒரு நாள் இந்த தங்கம் வந்து இந்த வளவரத்துக்காக, குதிரையில் வளவரத்துக்காக போகும்போது ஒரு மீனரை வீட்டுக்குள்ள போறாரு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் அப்ப இவன் சொல்றான், இணை தெரியாதா, இணை தெரியாது உங்க யாருக்கு அவன் புருஷன் அவனுக்கு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட இருக்க உட்படும் போது டக்னு என்னாக்க, அவருடைய கணவன் வந்துடுறான், வந்து தங்களை வந்து வெட்டி கொண்டு வெட்டி கொன்னதை என்னாக்க, இதுவரை இது இந்த 250 பக்கம் வரை இவரை பெருக்காங்க. 250 பக்கம் இந்த கதை தான், வேற எதுவுமே கிடையாது. தங்களை எப்படிப்பட்டவர், அவருடைய சிறப்பு என்ன, அவருடைய ஆளுமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய எல்லாம் அவருடைய சிறப்பான தன்மைக்கு மட்டும்தான் வருது. இப்போ டக்குனு ரெண்டு பக்கத்துல அவர் இறந்துருது. இதே குறிப்பு வந்து இத்தனை பக்கத்துல அவர் சிறப்புகள் இருந்தவர், ரெண்டே பக்கத்துல அவர் இறந்துருது. அவர் கொன்றார். கொன்ன பிறகு என்னாக்க, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. இப்போ என்னென்ன கேள்வி வருது, இந்த அதிகாரத்தை யார் கைப்பற்றுறது ஒரு கேள்வி, இந்த பையனுடைய நிலை என்னவா இருக்கு, இந்த பொண்ணுடைய நிலை என்னவா இருக்கு அப்படிங்கிற கேள்வி திரும்ப கேள்வி வரும்போது என்ன ஆகுதுனாக்க, இப்போ அவங்களுடைய தங்களுடைய அப்பாவுக்கு முறைகேடாக பிறந்த ஒரு பையன் அவ இப்ராஹிம் சொல்லக்கூடிய ஒருத்த, அவன் என்ன பண்றானாக்க, அவனை வந்து அவன் வந்து இந்த ஆதிக்கத்தை கைப்பற்றான். இந்த திவ்யத்தினுடைய எல்லா அதிகாரத்தையும் கைப்பற்றி ரொம்ப அதிக ஆச்சரியமான விஷயம்னாக்க, தங்களினுடைய மனைவியையும் அவன் கைக்குள் கொடுத்துறான். அவளை உடன்படுறான், அவன் உடன்படுறான். இந்த நேரத்துல பாத்திமாவும் குஞ்சாலியும், பாத்திமா அந்த அந்த அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கக்கூடிய நிலையில வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய விருப்பத்துல வராங்க. அந்த பையன் அந்த பையனுக்கு போகணும், கொஞ்சம் சின்ன பையன் வந்து போகணும், கொஞ்சம் பெரிய பையன் பெரியவங்க அது பண்றாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அவங்க அம்மாவுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்றத இது அங்கதான் வருது. ஏன் பிடிக்கலன்ற போது வரலாறு அது எந்த விதமான யாருன்னே தெரியாத ஒரு அனாத பையன் இந்த இதை வந்து உரிமை கொள்றதா, இவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் இவ்வளவு பெரிய சொத்துக்கும் உரிமை வர்றதா அப்படின்னு சொல்லக்கூடிய மன எரிச்சலையும் அந்த வேண்டாத விருப்பையும் தான் அவனுக்கு உடன்படும். அவனுக்கு உடன்பட்ட உடனே அவன் என்ன பண்றானா, இவனை துரத்தி விட்டுறான். இவனை வந்து துரத்தி விட்டுறான். இவளுக்கு அந்த அந்த தன்னுடைய மகளுக்கு வேற ஒரு மாப்பிள்ள, மாப்பிள்ள கம்யூனிட்டியில தங்கள் வேற மாப்பிள்ள, தங்கள் வந்து அரேபியாவில் இருந்து நேரடியாக வந்த இஸ்லாமியர்கள், மாப்பிள்ளைன்றது மதம் மாறி இஸ்லாமியர்களாக மாறியவர்கள். இந்த மாப்பிள்ளை சமூகத்திற்கு ஒரு ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இந்த கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்னாக்குனாக்க, அந்த அவனுக்கு வந்து இந்த காசநோய் அவ்வளவு கனவு கூட அவங்க அந்த வேலைக்காரியாக இருக்கக்கூடிய பாத்திமா பாத்திமா சொல்லக்கூடிய கதைகள்லாம் கேட்டு 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 வளர்ந்து இந்த அந்த குஞ்சாலியோட அவ்வளவு ஆசைப்பட்டு வளர்ந்து அவ்வளவு பெரிய பொண்ணா ஒரு திருமணத்திற்காக மிகப்பெரிய கனவோட இருந்த ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு சாவா இன்னைக்கு சாவான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து மனமாதான் வரணும். அவனால ஏத்துக்கவே முடியல, இப்படிப்பட்ட ஒருத்தனா என்ன கனவுன்னு சொல்லி ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியாத ஒரு சூழல்ல என்ன ஆகுதுனாக்க, அவங்க அந்த வேலைக்காரியா இருக்கக்கூடிய பாத்திமா சின்ன வயசுல கதை சொல்லியிருப்பான், ராஜகுமாரன் வந்து நீ நம்ம பெரிய பொண்ணைய பெரிய பொண்ணாயிருவ, நீ ரொம்ப அழகா இருப்ப, உனக்கு திருமணம் நடக்கும், திருமணம் நடக்கும்போது அந்த கணவன் வந்து உனக்கு பிடிக்காதவங்க தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா இரவுல வந்து ராஜகுமாரன் வருவான், இரவுல ராஜகுமாரன் குதிரையில வந்து ஏறி வருவான். அந்த ராஜகுமாரன் ஏறி வரும் பொழுது அதுல வந்து அவன் வந்து உன்னை காப்பாத்தி கொண்டு போயிருவான் அப்படின்னு கதை சொல்லியிருப்பாங்க. இந்த கதை இந்த நாட்டோட கதை, இந்த கதையை சேர்த்து கடைசியை கொண்டு சேர்த்து இவருக்கு இவர் அந்த இந்த பொண்ணோட சேர்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு காலம் சொல்லி எல்லாரும் தேடுவாங்க, எல்லாம் இவரு ஒட்டுமொத்தமா தேடுவாங்க. இந்த பொண்ணு எங்க, பொண்ணு எங்க, இவன் இங்க இருப்பான், இந்த கணவன் இருப்பான், சாக கடற்கிற நிலையதான் இருப்பான். அப்ப இந்த பொண்ணை தேடும் போது அந்த பையனுக்கு மட்டும் தெரியும், அவன் குஞ்சாலிக்கு மட்டும் தெரியும் இந்த பொண்ணு எங்க காணு. அந்த பொண்ணினுடைய அந்த நறுமணத்தை நுகர்ந்துகிட்டே அவன் தேடி 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 போகும்போது ஒரு கடற்கரை ஓரத்துல அந்த பொண்ணு வந்து தங்க மீனினுடைய வடிவத்தோட புரட்சி போராட்டத்துக்கான பயிற்சி போயிட்டு இருக்கோம், அந்த பயிற்சியை தேடி அவன் போறான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிருக்காரு. இந்த கதை இந்த நிசான் கட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதையை ஒட்டுமொத்தம் நம்ம படிக்கும் போது ரெண்டு மூணு விஷயங்கள் எனக்கு திரும்ப 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 நினைவு வருது. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை பேரு நம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்துல எத்தனை பேர் இறந்திருக்கோம், எத்தனை பேர் இறந்திருக்காங்க. இந்த இறந்து போனவங்கள் வெறும் நாட்களாகவோ நம்பிக்கைகளாகவோ அல்லது வெறுமனை பிறந்தாங்க இறந்தாங்கன்ற உருவத்தினாலேயோ உருவப்படத்தினாலேயோ இருக்காங்கன்னா, இல்ல அவங்களுடைய நினைவுகள் நம்ம மனசுல என்னவா இருக்கு, அந்த இந்த நினைவுகள் அவங்களுடைய மனசுல என்னவா இருக்கு. அப்போ நினைவுகளா இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு 6 பேர் தான் இருக்காங்க,
நீரின் சொல்லக்கூடியவர் கொக்கி பாம்புக்கனாரன் ஏறமுலன் இந்த குதிரை ஒன்றகத்தை குக்கையத்தவர் கூப்பிட்டு இவராக இவங்க எல்லாரும் இறந்து போறாங்க. இவங்க இவங்க அப்போ ஒரு மருத்துவராக இருந்த குணத்தில் குஞ்சு அப்துல்லா எத்தனை பேருடைய மரணத்தை பார்த்துருப்பாரு, அவருடைய சொந்த வாழ்க்கையில் எத்தனை பேருடைய மரணத்தை பார்த்துருப்பாரு. யாருடைய மரணம் உங்களுக்கு நினைவில் இருக்கு, யாருடைய மரணம் வந்து வெறும் நாட்களாகவோ வெறும் செய்திகளாகவோ நம்ம சரி. அப்போ இந்த மீசான் கற்கள்னு சொல்லக்கூடிய இந்த கற்களில் எதை நம்ம பதிப்பிச்சிருக்கோம் அதில் பொறிக்கக்கூடிய நாட்களும் பேரும் என்னவா இருக்கு, நம்மளுடைய மனதில் நிலைநிறுத்தக்கூடிய அல்லது அது நிறைந்திருக்கக்கூடிய மரணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்போ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு நம்முடைய வாழ்க்கை நான் புரிஞ்சுக்கிறதுதான். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கணும், வெறுமனே பிறந்தோம் இறந்தோம் இருக்கணுமா, இல்லை ஒரு ஒரு மனிதனுடைய மனசில் நம்ம காலகாலத்துக்கும் நாம் இறக்கின்ற கலை அவங்களுடைய மனசில் நம்ம நிலைத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியை எடுக்கக்கூடியதான் இந்த கதை வந்து நிச்சயமா என்னுடைய புரிதல் அப்படிதான் அது புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா மிக அற்புதமான ஒரு பதில் வாய்ப்பு தான், நீங்கள் எல்லாரும் அதை படிங்க. அதை நம்ம படிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்ல விஷயம் என்னவா இருக்கு, ஒரு நம்ம இறந்து போனது நம்முடைய மனசில் எப்படி இருக்கும். நான் அந்த கதையை படிக்க நான் இங்கே பேசுவேன், அருமையாக இங்கேயோ இங்கே இருந்து அந்த அந்த கதையை கேட்டுட்டு இருப்பாங்க, அதை பேசுகிறத கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவு எனக்கு நினைத்து நம்பிக்கையாக ஒரு நம்பிக்கையாக எனக்கு வந்தது நிச்சயமாக கேட்டுட்டு இருக்கேன்.